குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த கிளாஸில் நம்ம எடுத்துக்காட்டு 4.26 இப்போ பார்க்கலாம். காட் ஆஃப் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ். அது ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, -1 லெஸ் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ், லெஸ் ஆர் ஈக்குவல் டு 1 மற்றும் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0 என காண்பி. அதாவது எக்ஸ் வந்து இந்த லிமிட்டில் எடுத்துக்கணும், இது ரெண்டும் சமம்னு காட்டணும். இதுதான் கொஸ்டின். ஃபஸ்ட்டு பாருங்கள், இது உள்ளே வருது பார்த்தியா, இந்த சைன் இன்வர்ஸ் எக்ஸ் அதை வந்து ஈக்குவல் என்ன எடுத்துக்கிறோம், நம்ம டீட்டான் எடுத்துக்கிறோம். சைன் இன்வர்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு டீட்டா என்க. அப்போ எக்ஸ் ஈக்குவல் என்ன வரும், சைன் இன்வர்ஸ் அங்கே போகிறப்ப சைன் டீட்டான்னு வருமா? ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் கொஸ்டினில் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0 இருக்கணும்னா, அப்போ எக்ஸுங்கிறது சைன் டீட்டா. ஓகேவா, எக்ஸுங்கிறது என்னது சைன் டீட்டா. அப்போது நம்ம டீட்டாவுக்கு என்னென்ன மதிப்புலாம் போடலாம்னா, -π/2 +π/2 வரைக்கும் போடலாம். ஏன்னா சைன் ஆஃப் -π/2 -1, சைன் ஆஃப் π/2 +1. இப்போ -π/2 +π/2 வரைக்கும் நம்ம டீட்டாக்கு வேல்யூ போடலாம், ஆனால் 0 மட்டும் போடக்கூடாது. அது எப்படி எழுதுறோம் பாருங்கள், டீட்டா பிலாங்ஸ் டு, அதாவது ஃபஸ்ட்டு சைன் இன்வர்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு டீட்டா என்க, டீட்டா எக்ஸ் ஈக்குவல் டு சைன் டீட்டா, ஆனால் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0 வந்து கொஸ்டினில் இருக்கிறனால டீட்டாவோட வேல்யூ நம்ம என்ன போடலாம்னா, -π/2, 0 யூனியன் 0, π/2 -π/2 +π/2 இந்த க்ளோஸ் ப்ராக்கெட்டு 0 ஓப்பன் ப்ராக்கெட்டு, அதாவது -π/2 +π/2 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா வேல்யூ எடுத்துக்கும் டீட்டாவுக்கு, ஏன்னா எக்ஸப்ட் 0, 0 தவிர அப்படின்னு எழுதியாச்சு. ஓகே, அடுத்தது பாருங்கள், காஸ் டீட்டா வந்து கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0 மற்றும் காஸ்டீட்டாவுக்கான ஃபார்முலா என்ன, நம்ம சைன் டீட்டா வச்சு எழுத போகிறோம். காஸ்டீட்டாவுக்கான ஃபார்முலா என்ன, ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டாவா, இது வந்து கிரேட்டர் தன் ஈக்குவல் டு 0 நம்ம காஸ்டீட்டாவுக்கான ஃபார்முலா வரும் ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா. ஏன்னா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா காஸ்கொயர் டீட்டா, ஸ்கொயருக்கு ரூட் கேன்சல்ஸ்னா காஸ்டீட்டாவுக்கு ஈக்குவலாக வரும், ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் டீட்டானா எக்ஸா, அப்போ சைன் ஸ்கொயர் டீட்டானா எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, அப்போ காஸ்டீட்டானது ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயராக, இதை வச்சுட்டு டயராம் போடுறேன். ஒரு செங்கோண முக்கோண படம் போட்டு செங்கு 90 டிகிரிக்கு எதிரே உள்ள கோணம் டீட்டா கொடுக்கிட்டு காஸ் டீட்டானா என்ன ஃபார்முல் தெரியும், அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம், இங்கே கர்ணம் வந்து 1, அடுத்துள்ள பக்கத்தில் இதை குறிச்சிக்கும் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். சரி, அப்போ இந்த வேல்யூ நம்மளுக்கு வேணும், அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஒரு ரூட்டுக்குள்ளே கர்ணத்தை ஸ்கொயர் பண்ணிக்கும், 1 ஸ்கொயர் பண்ணால் 1 மைனஸ், இந்த ரெண்டு பக்கத்தில் எந்த பக்கம் கர்ணம் தெரிஞ்சினாவே மீதி ரெண்டில் எது தெரியாத மைனஸ் தான் போகணும், இதை ஸ்கொயர் பண்ண என்ன ரூட் கேன்சல் ஆகும், 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ இந்த மைனஸ் உள்ளே போகிறப்ப 1 - 1 +x² வரும், +1 - 1 கேன்சல் ஆயிரும், அப்போ ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னா எக்ஸ், அந்த எக்ஸை தான் இங்கே போட்டாச்சு. ஓகேவா, இப்போது கொஸ்டின் எடுத்துலறேன், காட் ஆஃப் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு, இந்த காட்டுக்கு இந்த காட் அப்படியே இருக்கட்டும், இந்த கொஸ்டின் வந்து எடுத்துருக்கிறேன், சைன் இன்வர்ஸ் எக்ஸ்னா என்னது, அது டீட்டாவா, அதை போட்டாச்சு. காட் டீட்டாவுக்கு என்ன ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், டேன் டீட்டாவுக்கான ஃபார்முலா என்ன, எதிர்ப்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். அப்போ காட்டிட்டா அடுத்துள்ள பக்கம் பை எதிர்ப்பக்கம், அடுத்துள்ள பக்கம் பை எதிர்ப்பக்கம், ரூட் ஆஃப் 1 - x² பை எக்ஸ். நம்மளுக்கு தேவையான ரிசல்ட் கிடச்சிருச்சா, இதை கண்டிஷன் இதை தான் இப்படி எழுதிருக்கும், கொஸ்டின் கொடுத்து எடுத்து இங்கே எழுதிருங்க, அவ்வளோதான். -1 லெஸ் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ், லெஸ் ஆர் ஈக்குவல் டு 1 தான் மாடலஸ் எக்ஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு 1 போட்டிருக்கோம். நீ கொஸ்டினே பார்த்து அப்படி எழுதிக்கலாம். எக்ஸாம்பிள் 4.26 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே, தேங்க்யூ.